கடல், அதில் ஒரு கப்பல் இருக்குது. பயணிகள் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. இங்கிலாந்திலிருந்து அமெரிக்காவை நோக்கி அந்த கப்பல் போயிட்டுருக்கு. அந்த கப்பலில் பயணம் செய்யக்கூடிய ஒரு மருத்துவர். அவர் முடிவெடுத்துட்டாரு, எந்த காரணம் கொண்டும் நான் மருத்துவருங்கிற பேரை யார்ட்டையும் சொல்ல போகிறதில்ல. ஏன் தெரியுமா? ஒரு பஸ்ஸில் ஒரு மருத்துவர் போனாலோ, இல்லை ஒரு ஃப்ளைட்டில் மருத்துவர் போனாலோ, ஒரு கப்பலில் மருத்துவர் போனாலோ, எங்கே போயும் அவர் நான் மருத்துவர் அப்படின்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் நம்ம ஏதாவது ஒரு வியாதியை இலவசமாக அவர்கிட்ட சொல்லி மருந்து கேட்போம். இது நம்ம எல்லாருக்குமே பழக்கம். நான் ஒரு நல்ல டாக்டரை பார்க்கணும்னு நினைச்சேன் சார், ஆண்டவனே உங்களை கொண்டு வந்து விட்டுட்டாரு அப்படின்னு தொடங்கினோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் அது ஒரு மெகா சீரியல் ரேஞ்சுக்கு நம்மளுடைய வியாதி போயிட்டே இருக்கும். இப்போது இவர் உட்காந்துருக்காரு. இந்த 4 நாட்களாக இவர் பார்த்துட்ருக்காரு. 2 பேர் இவரையே வச்ச கண் வாங்காமல் பார்த்துட்ருக்காங்க. ஒரு 40-45 வயதான ஒரு பெண்மணி, அதே வயதான அவருடைய கணவர். பார்த்தா திரும்பி பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு கவர்ச்சிகரமாக இல்லை, அழகாக இல்லை, ஒப்பனை அலங்காரங்கள் எதுவும் இல்லை. 10 பேர் இருக்கக்கூடிய கூட்டத்தில் நின்னாங்கன்னா கரைஞ்சி காணாமையே போயிடுவாங்க. இன்னொரு தடவை நீங்கள் திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட மிக மிக சாதாரணமான முகம், மிக மிக சாதாரணமான 2 நபர்கள். ஆனால் இவரையே குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்காங்க. அந்த கணவன் மனைவிக்கிட்ட என்னமோ சொல்கிறாங்க. மனைவி இப்படியே கையால் போங்க போங்கன்னு அடிக்கிறாங்க. இல்லை இல்லை அப்படின்னு அந்த டெக் சேர் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மேல் தளத்தில் இருக்கக்கூடிய அந்த சேரில் இவர் உட்காந்துட்ருக்காரு. இனி 1 நாள் தான் மிச்சம் இருக்குது. போய் கரையை சேர்ந்தாச்சுன்னா இந்த 2 நபர்களையும் கூட வரக்கூடிய சக பிரயாணிகளை அவர் பார்க்க போகிறது கிடையாது, அவங்களும் சந்திக்க வாய்ப்பே கிடையாது. ஆச்சு, இன்றைய மாலை பொழுது மட்டும்தான் கைவசம் மிச்சம் இருக்குது. அந்த நபருடைய முகத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக ஏதோ சொல்லணும்னு தோணுது, ஆனால் கூச்சம். அது நிறைய இடத்துல பார்ப்போம். யாராவது என்னை வழியில் பார்த்து நீங்கள் தானே அப்படின்னு கேட்டால் ஆமாம் ஆமாம் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஏன்னா அவங்களே நான் யாருன்னு என் பேர் கண்டுபிடிச்சு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு தைரியம் வராது. நானே தான் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டே போயிடுது. அப்போது இப்படியே பார்த்துட்டு இருக்காரு. வரட்டும், அந்த நபர் வரட்டும்னு பார்க்கும்போது மனைவி கடைசியாக அவர் வந்துறாங்க. இப்போ இல்லைன்னா சமயம் கிடைக்காது, போங்க அப்படின்னு தள்ளுறாங்க. அவர் வந்து டாக்டர்கிட்ட ஒரு சின்ன சேர் இழுத்து போட்டுக்கிறாரு. மனைவியும் வந்து உட்காடுறாங்க. உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியலையா அப்படின்னு கேட்குறாரு. டாக்டர் சொல்கிறாரு, இல்லை எனக்கு உங்களை பார்த்த ஞாபகமே இல்லை, யாருன்னு எனக்கு தெரியல. சரி, நான் உங்ககிட்ட சொல்கிறேன், ஞாபகம் வருதான்னு பார்க்குறீங்களா? சரி, ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் என்ன நடந்தது? 25 வருஷத்துக்கு முன்னால் லண்டனில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ தான் மருத்துவராக மருத்துவ படிப்பு முடிச்சுட்டு நீங்கள் வந்திருக்கீங்க. சரி, இப்போ உங்களுக்கு ஞாபகம் வருதா? இல்லையே அப்படின்னு சொல்ல சொல்ல இந்த பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கக்கூடிய நபர் குரல் தழுதழுக்க கண் கலங்க டாக்டருடைய கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே கதை முழுக்கும் சொல்லி முடிக்கிறாரு. சொன்ன உடனே டாக்டர் நம்மக்கிட்ட திரும்பி இந்த கதையை நம்மக்கிட்ட சொல்கிறார். ஒரு 25 வருடங்களுக்கு முன்னால் மருத்துவக் கல்லூரியில் அப்போ தான் படிப்பை முடிச்சுட்டு வந்திருக்கக்கூடிய ஒரு டாக்டர். பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கிடையாது, பெரிய நர்சிங் ஹோம் எல்லாம் கிடையாது. இரவு நேரத்தில் 12 மணி 1 மணிக்கு வெறும் குளிர் இருட்டில் பனி பெய்யக்கூடிய அந்த இருட்டில் யாராவது கதவு தட்டினா கூட அடுத்த நிமிஷம் கையில் அந்த மெடிக்கல் கிட்ட எடுத்துகிட்டு ஓடணும். ஏன்னா அதில் கிடைக்கக்கூடிய பணம் அவருக்கு மிகவும் தேவையாக இருக்கக்கூடிய ஒன்று. அவர் தங்கியிருக்கிறதும் வசதியான வீடு கிடையாது. ஒரு நம்மளாம் இப்போ மேன்ஷன் அப்படின்னு சொல்கிறோமே, ஒரே ஒரு அறை இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு இடத்துல ரொம்ப டேம்பான, ரொம்ப ஈரம் கசியக்கூடிய, கண்டிப்பாக ஒரு மருத்துவருடைய ஆரம்ப காலங்கள் ரொம்ப கடுமையாக தான் இருந்திருக்கணும். அப்படிப்பட்ட இடத்துல வசிக்கக்கூடிய மருத்துவர். அன்று இரவு, அது நவம்பரா டிசம்பரான்னு தெரியல, நம்ம ஊர்லேயே நவம்பரோ டிசம்பரோ ஆனால் ரொம்ப குளிரும். லண்டன்னு சொல்லும்பொழுது பனியை தவிர வேறு எதுவுமே இல்லை. அது கூட நைன்னு ஒரு மழை வேறு, எங்கேயும் ஈரம், எங்கேயும் சதப்பு. வெளியில் இருக்கிறத பார்க்க உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய உற்சாகம்லாம் குறைஞ்சு கரைஞ்சு காணாமல் போயிடுது. மனசு அவ்வளவு சோகத்தில் இருக்குது. அந்த நேரம் கதவு தட்டுற சத்தம், ஓடி வந்து கதவு திறக்கிறார் இந்த மருத்துவர். திறந்த அடுத்த நிமிஷம் வெளியில் நிற்கக்கூடியது ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள். கொஞ்சம் வர முடியுமா? சரி, உங்கள் கிட்ட கையில் எடுத்துக்கோங்க, மெடிக்கல் கிட்ட எடுத்துக்கோங்க, உடனடியாக தேவைப்படுது, சீக்கிரம் வாங்க. அடுத்த நிமிஷம் கையில் கிட்ட எடுத்தாச்சு, அந்த கோட் எடுத்து போட்டாச்சு, ஸ்ட்ரெத்தெல்லாம் ரெடியாக ஒரே ஓட்டம் ஓடுறாரு. கதவு கூட பின்னால் சாத்தலை, ஏன்னா அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக அந்த போலீஸ் சார்ஜென்ட் இஸ் லிட்ரலி ரன்னிங், ஓடுறார். அவர் கூடவே இவரும் ஓடி வர்றாரு. ஓடி வந்து பார்த்தா ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய மிகவும் மிகவும் ரொம்ப மோசமான இடம், கால் வழுக்க சாக்கடை இருக்கக்கூடிய, லண்டனில் அதெல்லாம் உண்டு அப்படின்னு சொன்னால் எல்லா இடங்கள்லையும் எல்லாமே உண்டு. நாம் பார்க்கக்கூடிய லண்டன் எல்லாமே அழகான லண்டனை பார்க்கறதுனால நாம் நினைக்கிறோம் நம்ம ஊரில் மட்டும்தான் அழுக்கு. அழுக்கில் பொது உடைமை உண்டு, எல்லா ஊர்லேயும் அழுக்கு போதுமான அளவும் உண்டு. ஸோ அந்த ஊரில் அழுக்கு குப்பை எல்லாம் சகதி. அப்படி அதுக்குள்ளே போய் வீடு பார்க்கும்போதே தெரியும் அங்கே இருக்கக்கூடியவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்னு. பார்த்தா ஒரு வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாங்க. இருட்டு, ஒன்றும் தெரியல. கையில் இருக்கக்கூடிய டார்ச்சை மட்டும் அந்த போலீஸ் அதிகாரி காமிக்கிறாரு. மெதுவாக வாங்க, ஜாகிரதையாக வாங்க, படியெல்லாம் மரத்தால் ஆனது, வழுக்கும் பத்திரம்.
மெதுவாக படியில் ஏறுறாங்க. ஏறி மேலே வர வர ஒரு ஒரு 50 வயது ஒரு பெண்மணி முகத்தில் ரொம்ப கவலையோடு அவங்க நின்றுட்டுருக்காங்க. டாக்டருக்கு அவங்க யாருன்னு தெரியல, ஆனால் இங்கே நடந்த சம்பவத்துக்கும் அந்த பெண்மணிக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு தெரியுது. ஒரு புன்சிரிப்பை மட்டும் கொடுத்துட்டு வர்றாரு. வர வரவே ஒரு ஒரு அறை கிட்ட வராங்க. அந்த கதவை திறக்கும்போது இவருக்கு அந்த நெடி தெரியுது. என்ன அப்படின்னா, நம்ம வீட்டிலலாம் கேஸ் லீக் ஆனால் வரக்கூடிய அந்த வாசனை மாதிரி ஏதோ சம்படி ஹஸ் ட்ரை டு கில் ஹிம்செல்ஃப் வித் பாய்சனஸ் கேஸ். விஷ வாயுனால் தன்னைத்தானே கொன்று கொள்ள யாரோ முயற்சி பண்ணியிருக்காங்க. இவருடைய மூக்கு கதை சொல்லுது. அடுத்த நிமிஷம் பார்க்குறாரு, அங்கே ஒரு சாதாரணமான ஒரு மர பெஞ்ச், அதில் உயிரே இல்லாமல் முகம்லாம் வெளிரி கிடக்கு. இதில் இன்னும் ஜீவ துடிப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி மீறிப்போனால் இழுத்திழுத்து பார்த்தா ஒரு 18 வயதே ஆன ஒரு மாணவனோ சின்ன பையன் இளைஞன் படுத்துட்டுருக்கான். இன்னும் வாழ்க்கைக்குள்ளே காலை கூட எடுத்து வைக்கலை, படுத்துட்டுருக்காரு இவர். அவ்வளோதான், ஒருத்தருடைய வார்த்தைக்காகவும் காக்கலை. அடுத்த நிமிஷம் ஹீ ஸ்டார்ட்ஸ் வித் இஸ் ஒர்க். என்ன பண்ணணும் முதலுதவி? 45 நிமிடங்கள் போராட்டம். அவர் ரொம்ப அழகாக அந்த சொல்கிறாரு, ரீசசிட்டேஷன், மீண்டும் உயிர்ப்பித்து அவனை கொண்டு வரணும். என்னெல்லாம் என்னால் முடியுமோ அதெல்லாம் முயற்சி பண்ணுறேன். கை விட்டு போயாச்சு, இனி இவனை காப்பாற்ற முடியாது அப்படின்னா பக்கத்தில் அந்த போலீஸ் சார்ஜன்ட் கவலையே உருவமாக நின்றுட்டுருக்காரு. பக்கத்தில் அந்த பெண்மணிக்கு ரொம்ப கவலையே உருவமாக நின்றுட்டுருக்காங்க. அந்த பெண்மணி அந்த குழந்தையுடைய அம்மா அல்ல, அங்கே வீடு வாடகைக்கு விட்டுருக்கக்கூடிய ஷீ இஸ் த லேண்ட்லேடி, அந்த வீட்டினுடைய ஓனர் உடமையாளர். அங்கே தங்கி இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையன், இந்த 18 வயசு பையன். அவங்க தான் இந்த பையன் இப்படி கிடக்கிறத பார்த்த அடுத்த நிமிஷம் அந்த கேஸ் வாசனை வந்த அடுத்த நிமிஷம் போலீஸ் சார்ஜென்ட்டுக்கு சொல்லியிருக்காங்க. அவர் ஓடி வந்திருக்காரு. இரண்டு பேரும் சேர்ந்து இவனை எப்படியாவது இப்போது காப்பாற்றணும். ஒரு 45 நிமிடம் போராட்டத்துக்கு அப்புறம் அப்படின்னு உள்ளுக்குள்ளேருந்து அந்த மூச்சு அப்படியே வெளியில் வருது. சொல்லப்போனால் டாக்டருக்கும் அப்போ தான் மூச்சு வந்த மாதிரி இருக்குது. அப்பாடா, இனி இவனை காப்பாற்றிடலாம். அடுத்த ஒரு 15 நிமிடம் முதலுதவி மெதுவாக களைத்து போய் கண்ணை திறக்க முடியாமல் திறந்து பார்க்குறான். பார்க்க பார்க்க அந்த பையனுக்கு நிலைமையினுடைய விபரீதம் புரிஞ்சிடுச்சு. தற்கொலை முயற்சி பண்ணி அதில் வெற்றி அடைந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னா இறந்து போனவங்களுக்கு பிரச்சனை அதோடு முடிஞ்சு போயிடும், சுற்றியிலவங்களுக்கு தான் அப்புறம் தொடங்கும். ஆனால் முயற்சி தோற்று போய் தற்கொலை முயற்சி செய்ததாக உங்கள் மேலே ஒரு கேஸ் வந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இழுபறியாக தான் இருக்க போகுது. அவனுக்கு விபரீதம் புரியுது. இனி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திருத்திருன்னு முழிக்கும் பொழுது டாக்டர், பக்கத்தில் அந்த போலீஸ் சார்ஜென்ட், எல்லாரையும் இப்போ தெரியுது. முதல்ல மங்களாக இருக்குது, அப்புறம் கண்ணுக்கு கொஞ்சம் உயிர் துடிப்பு வரும்போது எல்லாரையும் தெளிவாக தெரியுது. வீட்டினுடைய ஓனர் பெண்மணி நிற்கிறாங்க. போலீஸ் கேஸ் எழுதுறதுக்கு சார்ஜென்ட் நின்றுட்டு இருக்காரு. மருத்துவர் பக்கத்தில் நிற்கிறாரு. மூணு பேரும் அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க, ஏன் இப்படி பண்ணின, என்ன ஆச்சு? அவ்வளோதான் சொல்கிறான். ஒன்றும் இல்லை, கிராமத்துலேருந்து வந்த பையனா, அம்மா விதவை, இருக்கிறத வச்சு என்னை ஏதோ படிக்க வச்சு அனுப்புனாங்க. நகரத்தில் அம்மாவுடைய சகோதரர் இருக்காங்க, எங்கள் மாமா இருக்கார். தாய் மாமா ஒரு அட்வொகேட்டாக இருக்கார். அங்கே போ சாலிசிட்டர்ஸ் ஆஃபீஸ், ஒரு அட்வொகேட் ஆஃபீஸில் ஏதோ ஒரு வேலையை பண்ணி பழச்சிக்கோ அப்படின்னு என்னை அனுப்பிட்டாங்க. வந்துட்டேன், அவ்வளோவே தான். மாற்று உடுப்பு கூட கிடையாது. மாமாவுடைய உதவியில் ஏதோ ஒரு கிளார்க்காக அங்கே உட்காந்து நான் இருந்துட்டுருக்கேன். இந்த சூழலில் எல்லா 17, 18, 19 வயது ஆண் குழந்தைகளுக்கும் ஏற்படக்கூடிய விபத்து தான் கால் சறுக்கல் தான். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும், சறுக்கல்கள் வீழ்ச்சிகள் அல்ல. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், சறுக்கின ஒன்றையே விழுந்ததான் நினச்சிடறோம். அப்போ தான் சமுதாயம் விரல் கொடுக்க வேண்டிய நேரம். என்ன, குதிரை மேலே பெட் கட்டுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஹார்ஸ் ரேஸ், அதில் பெட் கட்டுறது. ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, சுலபமாக பணம் பண்ணலாம், சீக்கிரமாக பணம் பண்ணலாம், வா கட்டலாம் பார்க்கலாம் அப்படின்னு. எல்லாம் இருக்கிற பணத்தெல்லாம் கட்டியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஒரு இடம் வரும்பொழுது என்ன பண்ணுறான், கையில் காசு இல்லை, திருடுறான். வேறு ஒன்றும் இல்லை. நம்ம திருடன்னு பார்க்கும்போது நான் முதல் கதையிலேருந்து ஒவ்வொரு கதையிலையும் இதே தான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டே வரேன். பையன் திருடுறான். என்ன, அவருடைய மாமாவுடைய ஆஃபீஸில் டேபிளில் இருக்கக்கூடிய அவருடைய சொத்தாக இருக்கக்கூடியதுலேருந்து எடுக்கிறான். எவ்வளவு எடுத்திருக்கான் அப்படின்னு சொன்னால், ரொம்ப பெரிய தொகையெல்லாம் இல்லை, 7 pounds and 10 shillings, அவ்வளவுதான். ஆனால் திருப்பி கொடுக்க முடியாமல் போகும்போது அதுவே பெரிய தொகையாக இருக்கும். எடுத்துட்டான், குதிரை மேலே பெட் கட்டியாச்சு, இழந்தாச்சு, இனி என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அடுத்த நாள் மாமா வந்து அதை திருந்தி கணக்கு பார்க்கும்போது 7 pounds and 10 shillings இல்லாமல் போச்சுன்னா இது எப்படி சகிக்கிறதுன்னு தெரியல. ரூமுக்கு வந்தான், கேஸை ஓப்பன் பண்ணி விட்டாச்சு சாகிறதுக்கு. இப்போ இவங்க மூணு பேரும் ஒரு முடிவெடுக்கிறாங்க. மனநிறைவு மகிழ்ச்சி தரணும்னா சமுதாயத்தில் நம்மளுடைய பொறுப்பு எப்படி இருக்கும்னு உங்களை கொஞ்சம் மடைமாற்றம் பண்ணுறேன், அவ்வளோதான். என்ன, பார்க்கும்போது அந்த சார்ஜன் சொல்கிறாரு, சரி இந்த கேஸை நான் எழுத போகிறதில்ல, சரியா? 18 வயசு சின்ன பையன், எல்லார் வாழ்க்கையிலையும் சர்க்கிள்கள் இருக்குது, இது வீழ்ச்சியாக கூடாது. எழுதி கொண்டு போய் உன்னை வச்சாச்சு அப்படின்னா இனி திரும்பி உன்னால் வெளியில் வருதுங்கிறது முடியாத காரியம். இப்படி ஒரு கேஸ் நடந்ததாகவே நான் ரெக்கார்ட் பண்ண போகிறதில்ல. அது எவ்வளவு பெரிய ரிஸ்க்குன்னு புரிஞ்சுக்கோங்க.
ஒரு போலீஸ் ஆஃபீஸருடைய மிகப்பெரிய ரிஸ்க். தன்னுடைய நேர்மையை, தன்னுடைய தொழிலை எல்லாத்தையும் பணம் வைக்க தயாராயிட்டார். சரி, அந்த பெண்மணி இருக்காங்களே வீடு வாடகைக்கு விட்டவங்க, அவங்க சொல்கிறாங்க சரி விடு, போன மாதமும் நீ வாடகை கொடுக்கல, அதுக்கு முந்தின மாதமும் வாடகை கொடுக்கல, விடு, உனக்கு கையில் எப்போ பணம் கிடைக்குதோ அப்போ நீ கொடுத்தா போதும். ஆனால் அந்த அளவுக்கு நான் பெரிய பணக்காரி எல்லாம் கிடையாது, வாடகை பணம் வாங்கி தான் நான் என் காலத்தை ஓட்டணும். ஆனால் நீ அப்படி அல்லவே, பார்க்க ரொம்ப பாவமாக இருக்குது, இதுக்காகலாம் யாராவது உயிரை தூக்கி வீசுவாங்களா, விடுடா எப்போ முடியுதோ அப்போ கொடு. மூன்றாவதாக இருக்கக்கூடியது நம்மளுடைய இந்த டாக்டர். டாக்டர் என்ன பண்ணுறாரு, அவருக்கும் கையில் ஒன்றும் பெரிய காசு இல்லை, இங்கே ஓடி வந்து இந்த பையன் காப்பாற்றப்பட்டால் ஏதாவது தொகை கிடைக்கும் தான் அவரும் வந்தார். அவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய வாலெட், தன்னுடைய பர்ஸை எடுத்து 7 pounds and 10 shillings எடுத்து அவன் கையில் கொடுத்து, நாளைக்கு இதை கொண்டு போய் மாமாவுடைய டேபிள் ட்ராயரில் மறக்காமல் வச்சிடு, அவ்வளோதான். சரியா, மூணு பேரும் கலைஞ்சி திரும்பி வந்தாச்சு. இந்த சம்பவம் முடிஞ்சு 25 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த கப்பலில் இவரையே வெச்ச கண் வாங்காமல் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்தது. இந்த 25 ஆண்டுகளுக்கு முன்னால் இவரால் காப்பாற்றப்பட்ட அந்த 18 வயது இளைஞன் இப்போ வளர்ந்து பெரிய நபராகி மனைவியோடு அங்கே உட்காந்துட்டுருக்கார். இவர் கேட்குறார், இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. அவர் கண் கலங்க அந்த ஆள் சொல்கிறாரு, நீங்கள் அது கொடுத்தீங்க இல்லையா, அதை திருப்பி வச்சிட்டேன், அதுக்கப்புறம் உழைச்சி மாமாவுடைய தொழிலை படித்தேன், இப்போது ஐ ஹவ் பிகம் அ சாலிசிட்டர், நான் ஒரு அட்வொகேட் ஆகிட்டேன், என் மனைவியும் எனக்கு உதவுறாங்க, அடுத்தது நான் என்ன பண்ணுறேன் தெரியுமா, மறுவாழ்வு இல்லங்கள் இருக்கு இல்லையா, இளம் குற்றவாளிகளுடைய மறுவாழ்வு இல்லங்கள், அந்த குற்றவாளிகள்லாம் வெளியில் வரும்பொழுது 18 வயதில் அவங்கள வெளியில் வரும்பொழுது மீண்டும் சமுதாயம் குற்றவாளியாக்கி அவனை திருப்பி சிறைக்குள்ளே அடைக்காமல் போய் அங்கே இருந்து அந்த குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து, நீங்கள் எனக்கு கொடுத்தீங்களே ஒரு 7 pounds and 10 shillings, அதை திருப்பி உங்களுக்கு என்னால் கொடுக்க முடியாது, ஆனால் அது வட்டியும் முதலுமாக சேர்ந்து சேர்ந்து நிறைய ஆயிருக்கு, நான் என்ன பண்ணுறேன், இந்த குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து ரெஃபர்மேட்டரி அவர்களுக்காக ஒரு மறுவாழ்வு இல்லம் அமைச்சு கொடுத்துருக்கேன், இப்போ எதிர்பாராத விதமாக உங்களை பார்த்ததுனால இத்தனை வருஷமாக தூக்க முடியாமல் தூக்கிட்டு இருந்த கடனை உங்கள் கால்களில் வச்சு நன்றி சொல்லணுங்கிறதுக்காக தான், என் மனைவி உங்களை என்னை இடிச்சிட்டே இருக்கா, என்ன இன்னைக்கு விட்டால் பார்க்க மாட்டீங்க, நான் 25 வருஷத்தில் நிறையா வளர்ந்தாச்சு, தலைமுடியெல்லாம் கொழிஞ்சாச்சு, ஒரு 10-45 வயசு ஆண் மாதிரி ஆயிட்டேன், ஆனால் எனக்கு உங்களை அடையாளம் தெரியும். திரும்பி அந்த மருத்துவர் நம்மக்கிட்ட சொல்கிறார், வாழ்க்கையில் நான் எத்தனையோ முதலீடுகள் பண்ணியிருக்கேன், எத்தனையோ இடத்துல பணத்தை முதலீடு பண்ணியிருக்கேன், ஷேரில் போட்டிருக்கேன், எல்லாம் திரும்பி வராமல் தொலைச்சி ஒழிஞ்சது எத்தனையோ, பட் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஐ எவர் மேட் இன் மை லைஃப் இஸ் 7 pounds and 10 shillings, இது முதலீடுன்னு கூட தெரியாமல் நான் பண்ணிய மிகப்பெரிய முதலீடு அப்படின்னு ஏஜே கிரானினுடைய மிக அழகான ஒரு கதை. மனதில் மகிழ்ச்சி மயமாக அப்படி பொங்கி வழியட்டும் அப்படிங்கிற இந்த காலகட்டத்தில் இந்த கதையை நான் எதுக்காக சொல்கிறேன், நம்ம எல்லார் கைகள்லேயும் விதைகள் இருக்குது, நம்ம எல்லார் கைகள்லையும் மன நிறைவான எண்ணங்கள் இருக்குது, நம்ம எல்லாருமே எங்கேயாவது வந்தால் எங்கே என் குறையை தீர்த்து வைக்கலாம், எங்கே என் குறையை எடுக்கி வைக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். நான் ரிட்டையர் ஆகி வெளியில் வரப்போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனேயே என்னுடைய ஜூனியர் கலீக்ஸ் எல்லாம் இருப்பாங்க, காலையில் எல்லார் வீட்லேயும் குருக்ஷேத்திரம் தான், 8 மணிக்கு ஒன்னால் நான் கெட்டேன், என்னால் நீ கெட்டேன்னு கையில் கிடச்சதை எடுத்து வீசலாங்கிற ஆவேசம் எல்லாருக்கும் இருக்கும், இப்போ முடிச்சிடணும் இந்த கல்யாணத்தை, இன்னையோட தீர்த்துடணும், வந்து வாச்சுது பாரு அப்படின்னு ஒருத்தரை ஒருத்தர் தேர்ந்தெடுத்து, எந்த வார்த்தையை சொன்னால் காயப்படுத்துமோ, எந்த வார்த்தையை சொன்னால் ரணப்படுத்துமோ, எந்த வார்த்தையை சொன்னால் நாள் பூரா ரத்தம் கசியுமோ, எந்த வார்த்தையை நினைச்சோம் ஆஃபீஸில் போய் உட்காந்தா கண்ணில் பொங்கி பொங்கி அழுக வருமோ, அந்த வார்த்தைகளையே ஏதோ ராமன் வருவான்னு பார்த்து பார்த்து சபரி எடுத்து வச்ச மாதிரி பார்த்து பார்த்து காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளையா எடுத்து 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 நிராயுத பாணியாக நிற்கக்கூடிய குடும்பத்தினர் முன்னால் அப்படி நம்ம வீசுகிறோம், எடுத்தெடுத்து வீசுகிறோம், கொஞ்சம் கூட குழந்தைங்க கோவிச்சிட்டு இறங்கி போகும்போது போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போகுது, அந்த வார்த்தையினுடைய வன்மம் நமக்கு புரியறதே இல்லை, அந்த வார்த்தை எத்தனை ஒரு வன்முறை கொண்டதுன்னு நமக்கு புரியல, எத்தனை கோபம் இருந்தாலும் அம்மா போயிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இருக்கிறது வேறு, இந்த குருக்ஷேத்திர யுத்தத்தில் அடிபட்டு கை கால் ஒடிஞ்சு எல்லாம் பண்ணி என்னுடைய கூட வரக்கூடிய ஆசிரியர்கள் வந்து எங்கிட்ட வந்து டேபிள் முன்னால் உட்காந்து ரொம்ப நேரம் அழுவாங்க, இப்படி டேபிள் முன்னால் உட்காந்து அழகக்கூடிய நபர்களுக்கு நான் ஆறுதல் சொல்கிறதே கிடையாது, என்ன காரணம் அப்படின்னா யார் முன்னாலேயாவது உட்காந்து அழுதா நல்லா இருக்குங்கிறதே பெரிய ஆறுதல், அதுக்கு முன்னால் போய் தனியாக ஒரு ஆறுதல் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, என்னால் செய்யக்கூடியது கொண்டு வந்திருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் எடுத்து முன்னால் வைப்பேன், குடிச்சுங்க கொஞ்சம் தண்ணி குடிங்க அப்படின்னு, தண்ணியை குடித்தா துக்கமும் சேர்ந்து உள்ளே போகும்னு நினைக்கிறோம், அது மூட நம்பிக்கை, பல நேரங்களில் தண்ணி மட்டும்தான் உள்ளே போகும், துக்கம் அங்கேயே உட்காந்துட்ருக்கும், இன்னும் கொஞ்சம் அழுதா தேவையில்லன்னு தோணும், இந்த அழுகைக்கு ஒரு சின்ன குணம் உண்டு, பொங்கி வந்துட்டேலாம் இருக்காது, ஒரு 2 நிமிஷம் வரும் அப்புறம் அதுவே நின்றுடும்,
அப்பாடா நின்றுச்சேங்கும் போது ஒரு விசும்பலோடு மறுபடியும் பொங்கி வரும். இந்த பொங்கி பொங்கி வரதெல்லாம் அன்னைக்கு வந்த அழுகையே இல்லை, இதெல்லாம் பழங்கணக்கு. நேத்து கிழ வேண்டியது, முந்தா நேத்து சொன்னது, அதுக்கு முன்னால் சொன்னது, இப்படி நிறைய இருக்கும். ஆனால் தாண்டிட்டீங்கன்னு வைங்க, அந்த ஒரு நிமிஷத்தை தாண்டிட்டீங்க, அந்த ஒரு கணத்தை தாண்டிட்டீங்க அப்படின்னா, மாலை திரும்பி வரும்போது எல்லாம் தேவதைகள் தான், எல்லாம் தேவர்கள் தான், எல்லாத்தையும் மன்னிச்சிருப்போம். முகத்தில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதுவும் அது வெள்ளிக்கிழமை மாலையாக இருந்து அது இரண்டாம் சனிக்கிழமையாக சனி ஞாயிறாக இருந்தால் அப்போ முகத்தில் தெரியக்கூடிய தெய்வக்கலையே வேறு அப்படி இருக்கும். முதல் நாள் காலையில் அன்றைக்கி காலையில் அரக்கர்களாக இருந்திருப்போம், அப்போ பார்த்தோன்னா அமரர்களாக. ஒன்றுமே இல்லை, யாரையும் காயப்படுத்தணுங்கிற எண்ணம் நமக்கு கிடையாது, வார்த்தை வன்முறைங்கிறது நமக்கு கிடையாது. கண்ணில் அப்படியே கண்ணீர் கசிய கசிய நின்று ரசிக்க வேண்டிய அளவுக்கு யார்கிட்டேயும் எத்தனை கொடுமையான மனசு கிடையாது. ஒரு கண் கலங்கினா அடுத்த நிமிஷம் கலங்குற ஆட்கள் நாம். திரையில் கண்ணில் கிளிசரின் ஊற்றிக்கிட்டு அழக்கூடிய நபரை பார்த்தா கூட தேம்பி தேம்பி இங்கே அழுது திடீர்னு லைட் போட்டாங்கன்னா எல்லாரும் பார்க்குறாங்களேன்னு அவசர அவசரமாக கண்ணை தொடச்சிட்டு ஏதோ தூசி விழுந்த மாதிரியெல்லாம் நடிச்சுட்டு கீழேயாவது போட்டு எடுத்து அப்படி கூச்சப்படக்கூடிய நல்ல மனதுள்ள நபர்கள் தான் நாம். ஆனால் அந்த நேரத்தினுடைய கடுமை தாங்காமல் தான் வார்த்தைகளை அள்ளி கொட்டுறோம். அந்த என் ஜூனியர் கலீக்ஸ் கிட்டே சொன்னது தான், மேடம் நீங்கள் போனீங்கன்னா அப்புறம் நாங்கள் யார்கிட்ட மேடம் சொல்லுவோம் அப்படின்ன போது நான் சொன்னது, நான் கிளம்பி போயிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு புது பொறுப்பு வருது. என்ன, இத்தனை நாள் வரைக்கும் உங்கள் சுமையை யார்கிட்ட கொடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்ததுனால உங்களுக்கு மட்டுமே சுமை இருக்கிறதா கற்பனை பண்ணிகிட்டு இருந்தீங்க. கொஞ்சம் கால் மாற்றி பாருங்கள், இனி யார் வந்தாலும் உங்கள் சுமையை என் தோளில் இறக்கலான்னு சொல்லுங்களேன். எல்லாரும் அவங்கவுங்க சுமையை உங்கள் தோளில் ஏற்றும் போது கண்டிப்பாக உங்களுக்கு சுமைனா என்னன்னே தெரியாது, கவலைனா என்னன்னே தெரியாது.